ஹை டீம், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிபர்லாண்டோட இ ரெசிடென்சி கார்டுக்கு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தோம். கார்டு எனக்கு முதலே கிடச்சிருச்சு, வேலை அதிகமாக இருந்ததுனால எனக்கு வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கல. ஓகே டீம், நம்ம இப்போ இ ரெசிடென்சி கார்டு அப்புறம் அவங்க என்னென்ன அனுப்பிவிட்டுருக்காங்கிறத பார்க்கலாம். லிபர்லாண்டோட ஒரு ப்ரௌசர் புக் அனுப்பிவிட்டுருக்காங்க, இதில் அந்த நாட்டை பற்றின எல்லா தகவல்களும் இருக்கு. லிபர்லாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரோவேஷியா நாட்டுக்கும் செரிபியா நாட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நாடு தான் லிபர்லாண்ட். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது ரெசிடென்சி கார்டு பார்க்கலாம். இங்கே இறைச்சல் சத்தம் பயங்கரமாக இருக்கிறனால நான் ஹெட்செட் மாட்டியிருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அதோட சேர்த்து லிபர்லாண்ட் நாட்டோட நேஷனல் பேங்க்கும் அனுப்பிவிட்டுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இதான் லிபர்லாண்டோட நேஷனல் பிளாக். அந்த ரெசிடென்சி கார்டோட சேர்த்து லிபர்லாண்ட பத்தின ஒரு கடிதமும் அனுப்பிவிட்டுருக்காங்க. நமக்கு கிடைச்ச அந்த ரெசிடென்சி தகவல்களை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ வந்துட்டு நமக்கு கார்டு கிடைச்சிருச்சுங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்ததுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ தாங்க பண்ணிட்டு இருக்கேன். கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்றதுங்கிறத நான் வர்ற வீடியோல போடுறேன். பிவிசி கார்டுல ரொம்ப ஸ்டாண்டர்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க, நேம்ல வந்து அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருக்காங்க. கார்டை பாக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இவங்க நமக்கு செக் ரிபப்ளிக் நாட்டுல இருந்து நமக்கு ஷிப்பிங் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஆபீஸ் செக் ரிபப்ளிக் பிராகாங்கிற ஒரு இடத்துல இருக்கு. அதே போல கடைசி வீடியோல பல பேர் லிபர்லாண்ட் நாட்டை பத்தி பல சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா உங்களோட எல்லா சந்தேகங்களுக்கும் அடுத்த வர்ற வீடியோல நம்ம லிபர்லாண்டை பத்தி தெளிவா இன்னொரு ஒரு வீடியோ போடுறேன். அதே போல சிட்டிசன்ஷிப் பத்தியும் பல பேர் கேட்டிருந்தீங்க, இந்தியன்ஸுக்கு வந்துட்டு 12 சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்ட்டு. அதை பத்தின வீடியோ ஓசிஐ கார்டு, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் இந்த கண்ட்ரி எப்போ ஓபன் பண்ண போறாங்க, இந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டுக்கு நம்ம எப்படி அப்ளிகேஷன் பண்றது, அதே போல நாங்களும் ரெசிடென்சி கார்டு எடுத்துட்டு அந்த கண்ட்ரியில போயிட்டு நாங்க ஸ்டே பண்ண முடியுமா, ஒர்க் பண்ண முடியுமான்னு பல பேருக்கும் கேள்விகள் இருக்கும். அதே போல அந்த ஃபர்ஸ்ட் லிபர்லாண்டோட வீடியோல நான் ரெசிடென்சி கார்டுக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றது, எப்படி பேமெண்ட் பண்றதுங்கிறது வரைக்கும் நான் போட்டிருந்த வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும், கார்டு ஒன்ஸ் நம்ம கையில கிடைச்சதுக்கு அப்புறம் கார்டை வந்து நம்ம எப்படி ஆன்லைன்ல ஆக்டிவேட் பண்ணணும், கார்டை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரினிவல் பண்ணணும், இதெல்லாத்தையும் தெளிவா நான் அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அதே போல பல நண்பர்களும் இந்த லிபர்லாண்டோட ரெசிடென்சி கார்டு வாங்கிட்டீங்க, எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, அதையும் நான் அடுத்த வீடியோல பண்ணிடுறேங்க. ரொம்ப பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தீங்க, என்னால ரிப்ளை பண்ண முடியல, வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது நண்பர்களே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இதே போல பல குடியரசு நாடுகள் வந்து நமக்கு மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க, அந்த வீடியோஸும் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்காக பண்றேன். ஓகே டீம், தேங்க்ஸ் ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ. யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து லிபர்லாண்டோடது ரெசிடென்சி கார்டு வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமாக அப்ளை பண்ணி வாங்கியிருக்கோம். இதோட வீடியோஸ் யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் நம்ம தான் பப்ளிஷ் பண்ண போகிறோம். பல நண்பர்களும் கேட்டிருந்தீங்க, ஆனால் அந்த நியூசிலாந்து வீடியோ என்னாச்சுன்ட்டு, தெரியாமல் டெலிட் ஆகி போச்சு நண்பர்களே. மறுபடியும் கூகுள் டிரைவில் இருக்கான்னு செக் பண்ணி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த நியூசிலாந்து வீடியோ பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.